ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் FxChandru. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூரோ ஜிபிபி கரன்சி வர டெக்னிக்கலாக வியூ பண்ணி மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யூரோ ஜிபிபி வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து இப்போ வச்சிருக்கிறோம். இதில் பாருங்கள், உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அகைன் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்குது. இப்போ இந்த இடத்தோட ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது. ஓகேவா, இப்போ நீங்கள் நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மந்த்லில வந்து ஒரு நல்ல சைடுவேஸ் மார்க்கெட்டா ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த சைடுவேஸ் குள்ள தான் நமக்கு வந்து ரொம்ப நாளாவே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஓகேவா, அப்ப சைடுவேஸ் மார்க்கெட் இருக்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சைடு வந்து கண்டிப்பா பிரேக் ஆகும். எந்த சைடு பிரேக் பண்ணதோ அந்த சைடு என்ட்ரி எடுக்கலாம். அதாவது மந்த்லில பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப லாங் டைம் நீங்க ஹோல்ட் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா, மந்த்லில வச்சு இந்த சைடுவேஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மேல பிரேக் பண்ணா பை என்ட்ரி எடுக்கலாம், கீழே பிரேக் பண்ணா செல் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, இது வந்து சைடுவேஸ்க்கான கான்செப்ட். பட் இப்போதைக்கு நம்ம என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சைடுவேஸ் பிரேக் பண்ணல அப்படிங்கும்போது மந்த்லில வந்து கிளியர் என்ட்ரி வந்து இப்போதைக்கு கிடையாது. ஆனால் சைடுவேஸோட டாப்ல இருக்கிறதுனால இனிமேல் என்ன ஆகலாம் அப்படின்னா, சைடுவேஸோட பாட்டத்துக்கு வரலாம், அதாவது சப்போர்ட் லெவலுக்கு வரலாம். ஓகேவா, பிரேக் பண்ணி மேலே போகணும்னாலும் போகலாம், இல்லை கீழே வரலாம். அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நல்லா மேலே போயிருக்குது. மேலே போய் இப்போ கரெக்டாக ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் நிற்கிது. ஓகேவா, இப்போ நீங்கள் லோவர் டைம், அதாவது டெய்லியில் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா, இதில் என்ன உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ அகைன் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே வர்ற கண்டிஷனில் இருக்குது. இதில் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் இருக்குதுன்னு பாருங்கள். மந்த்லியில் வந்து ஒரு கிளியர் சைடுவைஸ், இப்போ உங்களுக்கு டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளியர் டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே உங்களோட நெக்லைன் இந்த லைனை தாண்டி மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, அதுல இருந்து ஒரு நல்ல செல்லிங் என்ட்ரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்த தாண்டி இன்னும் நமக்கு க்ளோஸ் வைக்கல அப்படிங்கும்போது டபுள் டாப்புக்கான என்ட்ரி வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல கவர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அழகாக உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகி பிரேக் பண்ணி அகைன் மேலே வந்து ரீட்ரேஷன் கொடுத்துட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்குது. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்னுக்கு என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு, என்ட்ரி வந்து ஆல்ரெடி நம்மளோட குரூப்ல நான் வந்து கொடுத்திருந்தேன், அதை பார்த்து நீங்க வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா போன வீக்கே என்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கவர் பண்ணிருக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னுமே செல்லிங் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. இப்போ புதுசா என்ட்ரி போடுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஜோன் ஏரியாவுக்கு மேல வச்சாலே போதும். அதாவது இந்த டேர்னிங் பாயிண்ட்க்கு மேல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சாலே போதும், உங்களோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல்ல இருக்கலாம். ஓகேவா, இந்த லெவல்ல இருக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து நம்மளோட சைடுவேஸோட பாட்டம் லெவல், அதாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா, யூரோ ஜிபிபி வந்து இப்போதைக்கு கரண்ட் அனலைசஸ். இன்னும் நம்ம வந்து 4 ஹவர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, 4 ஹவர்ல வந்து நமக்கு வந்து பையிங் சைட் மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லெவல்ல வந்து கரெக்டாக லோவர் லோ வச்சுட்டு, மார்க்கெட் லோவர் லோ வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்த தாண்டி அகைன் ஒரு உள்ள பேருக்கு, அதாவது உள்ள போனது வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் பேருக்குது. இந்த பாயிண்ட்ல இருந்து கூட மார்க்கெட் கீழே வரலாம். பட் அது வந்து நம்ம கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு மேலே போயிட்டு கூட அகைன் கீழே வரலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி இப்போ போடணும் போடலாமா அப்படின்னு இப்போ புதுசாக போடுறவங்க வந்து இப்போ உடனே என்ட்ரி ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த லெவலை தாண்டி கீழே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஓகேவா, மார்க்கெட் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் வரைஞ்சிருக்கும் லோவரில் வச்சுட்டு. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல அகைன் உங்களுக்கு வந்து இந்த ஜோன் ஏரியாவை தாண்டி மார்க்கெட் கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி கவர் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபான என்ட்ரியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, இந்த லெவலை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போடலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து நான் வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன். என்ன அப்படின்னா, டெல்லியில் பார்க்கும்போது இந்த ஹைக்கு மேலே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வச்சுக்கலாம், செகண்ட் டார்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவல் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட்ல வந்து என்ன மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கறத ரெகுலரா வாட்ச் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 3 வீக்கா நம்மளால கொஞ்சம் வீடியோ வந்து ரெகுலரா கவர் பண்ண முடியல. இனிமேல் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்டிவா கொஞ்சம் நல்ல வீடியோஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபாரெக்ஸில் வந்து எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற தெரிலனா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் இருக்கும், அந்த லிங்க்ல போய் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.